ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சுழியம். சுழியம்னாலே தீபாவளி ஞாபகம் தான் வரும். நெக்ஸ்ட் மந்த் தீபாவளி வர்றதுனால நாம் வந்து இந்த இப்போ ஸ்பெஷல் வீடியோ என்னென்னா சுழியம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், நல்லா சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் ஒரு சுழியம் செய்யணும்னா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. நான் ஒரு 1/2 கிலோ கடலப்பருப்பு எடுத்து சுத்தமாக கழுவிட்டேன். நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிட்டேன். நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். 2 மணி நேரம் நல்லா கழுவிட்டுங்க. அதுக்கப்புறம் கழுவ தேவையில்லை, ஊற வச்சு. அதுக்கப்புறம் இது என்ன பண்ணேன்னா, வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி சுடுதண்ணி வச்சு அதில் வேக வச்சேன். ஏன்னா அது அப்படியே குண்டானோட வைக்கக்கூடாது, நல்லா தண்ணி சூடிடணும்னா அதுக்கப்புறம் போட்டால் தான். அதில் என்ன மரத்து போடணுவாங்க, நல்லா வேக வச்சு இந்த மாதிரி தண்ணியை சுத்தமாக வடிகட்டிட்டு மசிச்சிங்க, மத்து வச்சு மசிச்சிருங்க. கூலாக போயிடக்கூடாது, இந்த மாதிரி இந்த அளவுக்கு மசித்து எடுத்துக்கணும். மசித்து எடுத்து தனியாக வச்சுருக்கணும், தண்ணியே இருக்கக்கூடாது. கையில் தொட்டு பார்த்தோன்னா அந்த நசநசப்பு சுத்தமாக இருக்கக்கூடாது, ட்ரையாக இருக்கணும், புட்டு மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் தூக்கி தனியாக வச்சுருவோம். இப்போ ஒரு வானலியில் தேங்காய், நான் வந்து 1/2 கிலோ கடலைப்பருப்பு வேக வச்சேன் இல்லையா, அதுக்கு நெத்து தேங்காய், நல்லா பெரிய தேங்காய், கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப்பு தேங்காய் துருவல், நல்லா அதை எண்ணெய் சட்டியில் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிங்க. எந்த அளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு கெட்டு போகாது. இது வந்து நம்ம இதை செஞ்சு இந்த ஈடு செஞ்சு ஸ்டோர் பண்ணி கூட ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், ஏன்னா நம்ம செய்கிற பக்குவத்தில் இருக்குது. அந்தளவுக்கு ரோஸ்ட் பண்ணிடணும், சுத்தமாக ஈரனை ஸ்பே இல்லாமல் இந்தளவுக்கு நல்லா லைட் ப்ரௌன் வந்துடும். அந்த கலருக்கு சிம்மில் வச்சுங்க, நல்லா ஃபுல்லாக வச்சுருந்தீங்கன்னா தீஞ்சு போய்டும். அதனால் சிம்மில் வச்சு இந்தளவுக்கு ரோஸ்ட் பண்ணோன்னே இதுக்கு வந்து 1 கப்பு 1/2 கப்பு தேங்காய் துருவலுக்கு 1 கப்பு கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் தூள் சக்கரை போட்டுக்கிட்டு ஒரு 5-6 ஏலக்காவை தட்டி போட்டுங்க. போட்டு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துங்க, ஏன்னா அந்த இனிப்பு ஈடுபடுறதுக்கு உப்பு கண்டிப்பாக போட்டே ஆகணும். கொஞ்சமாக போட்டு அதை நல்லா அப்படியே பரட்டி விடுங்க. பரட்டி விட்டு சிம்லேயே இருக்கட்டும் அடுப்பு, பரட்டி விட்டு இது எல்லாமே ஒன்றா ஸ்மாஷ் ஆகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிங்க. எல்லாம் ஒன்று சேரணும், சக்கரை உப்பு எல்லாம் ஒன்று சேர்கிறதுக்காக கொஞ்சமாக தெளித்து இந்த அளவுக்கு அப்படியே ஒரு மாதிரி லேகி மாதிரி வந்துருச்சா. இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த ஸ்டேஜில் நம்ம கடலைப்பருப்பு வேக வச்சு மசித்து வச்சுருக்கோம்ல, அதை இதில் சேர்த்துருவோம். இது ரெண்டையும் சேர்த்தா ஈவனாக இருக்கணும். ஒன்று சக்கரை அதிகமாக போயிட்டாலும் தலைத்தலன்னு ஆகிடும், இல்லை கடலைப்பருப்பு அதிகமாகிட்டாலும் கெட்டி ஆகிடும், ரொம்ப ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, ஏன்னா இனிப்பு பற்றாமல் போயிடும். அதனால் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணக்குள்ளே அப்படியே ரெண்டும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. சிம்லேயே அடுப்பை வச்சுட்டு நல்லா கடைஞ்சி விட்டிங்கன்னா இப்படி கையில் இப்படி பரட்டி பார்த்தோன்னா இப்படி எடுத்து உருட்டணும், உருட்டினாக்கா அப்படியே உருண்டை வரணும். அந்தளவுக்கு பக்குவத்தில் இருக்கணும், நல்லா கொஞ்சம் ஆற வச்சிடலாம். ஆற வச்சு இப்போ உருட்டி பார்ப்போம் எப்படி வருதுன்னு, பக்குவமாக வருதான்னு பார்த்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சு, ஆறுனோடனே எடுத்து இப்போ உருட்டி பார்க்குவோம். கைக்கு ஒரு நல்லா பக்குவமாக வருது இல்லையா. இது இன்னும் கொஞ்சம் கூட ஆற வைக்கலாம், நமக்கு பொறுமையாக செஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 1 நேரம் 2 நேரம் கழிச்சு கூட உருட்டி வைக்கலாம், இப்படின்னாவே போகாது இது. அப்புறம் ஒரு பிளேட்டில் நமக்கு அதில் உருண்டை உருட்டி தனியாக வச்சுக்குவோம். எல்லாத்தையும் உருட்டி வச்சாச்சு, இப்போ உள்ளே ஈடு ரெடி. மேல் மாவு தேவையா, அது வந்து அதுதான் சில பேர் மிஸ்டேக் பண்ணுறாங்க. என்னென்னா சில பேருக்கு அழுத்தமாக வந்துக்கிறாங்க. மைதா மாவு இருக்குல்ல, 1 கப்பு மைதா மாவு எடுத்துப்போம். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு வெறும் மைதா மாவு நீங்கள் போட்டிங்கன்னா அந்த மேலே உள்ள ஈடு இருக்கு இல்லையா, உள்ளே இருக்கிற ஈடு நல்லாயிருக்கும், மேலே உள்ள மாவு அழுத்தமாக இருக்கும். அதுக்கு நான் என்ன பண்ணுவோன்னா, நாங்களாம் இட்லி மாவு இருக்குல்ல வீட்லேயே, நம்ம இட்லி மாவு வச்சுருக்கோம்ல, அதுக்கு மேட்சிங் வேறு எதுவுமே கிடையாதுங்க. இட்லி மாவு 2 கரண்டி சேர்த்துங்க. சேர்த்துட்டிங்கன்னா அந்த சாஃப்ட்னஸ் தானாக வந்துடும், ஏன்னா அதில் உளுந்து மாவு இருக்குது, அதனால் அந்த வெந்தயம்லாம் இருக்கு இல்லையா, அதனால் அது ஒரு சாஃப்ட்னஸ் கொடுத்துரும், கொஞ்சம் புளிச்சு வேறு இருக்கும்ல. அதனால் நீங்கள் அது மாதிரி செஞ்சு பாருங்கள், சுழியம் நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். அதை நல்லா பரட்டி வச்சுட்டு இப்போ அந்த உருண்டையெல்லாம் அதை போட்டு பரட்டி பரட்டி முக்கி டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். நல்லா எண்ணெய் ஹீட் ஆனோடனே கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும், ஓவராக வச்சுக்கோன்னா மீடியமாக வச்சுட்டு இப்போ நீங்கள் எல்லாத்தையும் முக்கி முக்கி போட்டுட்டிங்கன்னா சூப்பரான சுழியம் ரெடி. ரொம்ப தீயை விடக்கூடாது, கொஞ்சம் போட்டு ஒரு பரட்டை அவ்வளோதான், சூப்பரான சுழியம் ரெடி. இப்படி தான் நாங்கள் வந்து எங்கள் வீட்டிலலாம் சுழியம் செய்வோம். இதை நீங்கள் எடுத்து அப்படி கையில் பிச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே பஞ்சு போல் வரும், அதை சாப்பிடணும் போல் தோணணும். ஏன்னா இந்த மேலே உள்ள மேமாவு இருக்கு இல்லையா, அழுத்தம் இருந்துச்சுன்னா நமக்கு அந்த டேஸ்ட் வராது. இப்படி கையில் எடுத்து பிச்சு பார்த்தோன்னா அப்படியே சாஃப்டாக வரும். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ணாதவங்க பண்ணுங்கள். ஓகே, நம்ம மறுபடியும் அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.